கண்ணு கெட்டும் தூரத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, அடுத்த சில வாரங்களில் பாராளுமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்க போகிறாங்க. தேசிய மாநில கட்சிகள் எல்லாமே பரபரப்பாக அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வேட்பாளர்களில் தொகுதிகள் என்னென்ன, எந்த தொகுதி நம்மளுக்கு சாதகம் பாதகம் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு அணிகள் தான் போட்டியிட போகுது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிலைமை. காரணம் என்னென்னா, திடீர்னு கடந்த 2021 தேர்தல் கடந்த 19 தேர்தல் ரெண்டுலேயும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த பாஜக திடீர்னு வெளியேறிடுச்சு. வெளியேறின்னு சொல்ல முடியாது, அதிமுக வெளியேறிடுச்சு. காரணம் என்னென்னா, அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் என்னென்னா, அதுக்கு முக்கிய காரணம் மாநில தலைவரான அண்ணாமலையுடைய பரபரப்பான அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னென்னா, அவர் மாநில தலைவர் ஆன உடனேயே எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது இல்லாமல் எல்லாத்துலேயும் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடுமையான விமர்சனத்தை பண்ணார். அதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திச்சு, பயமும் வந்துச்சு. அதில் தான் இன்றைக்கி அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். வெளியே வந்தது மட்டும் இல்லை, இப்போ பிஜேபி ரொம்ப பெரிய பலமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணாமலை தைரியமாக நம்ம மூணாவது அணி அமைச்சு போட்டிடுவோம் அப்படின்னு தேசிய தலைமையிட்ட தைரியமாக சொல்லிட்டார். எப்படி இப்படி ஒரு தேசியம், அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் பாஜக தலைவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். காரணம் என்னென்னா, கடந்த தேர்தல் வரைக்கும் 6-7% இருந்த வாக்கு சதவீதம், பாஜகவுடைய வாக்கு சதவீதம், இந்த நிலை இப்போது கிட்டத்தட்ட 12-15 இருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை நேரடியாக போய் தேசிய தலைவர்கள்ட்ட பேசியிருக்கிறார். இல்லை, 15% நம்மளுக்கு வாக்கு இருக்குது, கண்டிப்பாக நம்ம சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும், குறிப்பிட்ட சில தொகுதியிலாவது கண்டிப்பாக ஜெயிப்போம், தனியாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதை முதல்ல கேட்டவங்க அண்ணாமலை சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அப்படி முடிவு பண்ணி வழக்கமாக பாஜகவுக்கு செய்யக்கூடிய சர்வே நிறுவனம் பண்ணினாங்க. மும்பையில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்திட்ட பொறுப்பு படைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய லெவலில் சர்வே பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தகவலோடு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அது என்னென்னா, குறிப்பிட்ட சில தொகுதிகள், குறிப்பாக சொல்லணும்னா 9 தொகுதிகளில் பாஜகவுக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரியே 15% வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் தேசிய தலைவர்களுக்கு. சரி, ரைட்டு, அண்ணாமலை சொன்ன மாதிரியே நம்ம தைரியமாக மூணாவது அமைச்சு போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க. அப்படி தேசிய தலைமைகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த அந்த 9 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். அந்த 9 தொகுதிகளில் குறிப்பிட்டு தெளிவாக பிஜேபி ஒர்க் பண்ண போது அதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ண அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எந்தெந்த தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா, கொங்குல எல்லா தொகுதியும் கிடையாது, அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். குறிப்பிட்டா சொல்லணும்னா, ஊட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர், இது 3 தொகுதிகள்லையும் 14-16% வாக்குகள் பிஜேபிக்கு தனியாக இருக்குதான். இந்த சர்வேயில் முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் 4 தொகுதிகள் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த சர்வேயில் தகவல் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த 4 தொகுதிகள்லையும் 14-15% பாஜகவுக்கு தனியாக பலம் இருக்குது, அவங்க ஓட்டர்ஸு அந்தளவுக்கு இருக்குது. ஏற்கனவே கன்னியாகுமரிக்கு தேசிய 2 தேசிய கட்சிகள் தான் அங்கே எப்பயுமே பலமாக இருக்கும். மாநில கட்சிகளோட காங்கிரஸ் பிஜேபி அப்படி தான், நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அது அவங்க ரெண்டு பேர் தான் போட்டிடுவாங்க. இந்த முறை ராமநாதபுரமும் அவங்களுக்கு பெரிய பிஜேபிக்கு ஒரு சாதகமாக இருக்கதா சொல்கிறாங்க. தென்காசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி, இந்த 4 தொகுதிகளையும் பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ண போகுது. கூடுதலாக நம்மளுக்கு கிடைச்ச 2 தகவல் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சர்வேயில் தென் சென்னை, இன்னொன்று கிருஷ்ணகிரி,
இது ரெண்டுலையும் கணிசமான வாக்குகள் அந்த அளவுக்கு இல்லை. கொங்கு மண்டலம் தென் மண்டலத்தில் இருந்த அளவுக்கு நீங்கள் சென்னையில் உள்ள தொகுதியும் நீங்கள் கிருஷ்ணகிரியிலையும் இல்லைனாலும் 10-12% வாக்குகள் பாஜகவுக்கு அந்த ரெண்டு தொகுதிகளில் இருக்குது. இப்படியாக முக்கியமான ஒரு 9 தொகுதிகளை ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது பிஜேபிக்கு. அதில் பிஜேபி முக்கியமான ஆட்களை களமிறக்கி கண்டிப்பாக வெற்றி பெறலனாலும் கூட 2வது இடம் அதிமுகவுக்கு மேலே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது பாஜக. இப்போது அந்த 9 தொகுதிகள்லேயும் முக்கிய பொறுப்பாளர்களை போட்டு யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு 3 பேர் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதில் ஊட்டி மட்டும் கிட்டத்தட்ட மத்திய அமைச்சராக இருக்கிற முருகன் நிற்க போகிறார். மற்ற தொகுதிகள் 8 தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. மற்ற தொகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 தொகுதிகள்லேயும் 3 பேரை எடுத்து அதில் யாருக்கு பலம் பலகீனம் அப்படிங்கிற சர்வேய ரகசியத்தை பிஜேபி ரகசியமாக எடுத்திருக்கு. அந்த 7 தொகுதிகள் வேலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த குறிப்பிட்ட 9 தொகுதிகளும் தான் இப்போது பிஜேபியுடைய ஹிட் லிஸ்ட்டாக இருக்குது. அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.